நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகமான காலம் எது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய நண்பர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் பார்க்க வேண்டும். அவர் வந்து கிருஷ்ணன் கோயில், அங்கேருந்து ஜாதகம் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு 6-7 மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு தடவை ஃபோனில் பார்த்துட்டாங்க, மறுபடியும் வந்து அவர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து அவர் வரும்போதோ இல்லை புறப்படும் போதோ ஏதோ ஒரு தடையாகவே இருக்கும், இல்லை நான் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காக, நான் வேலைகளுக்காக நான் வந்து இப்போ வர வேண்டாம் அப்போ வர வேண்டாம்னு சொல்லி ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அவர் வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு நான் வந்து நேராக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். நேராக பார்க்கலாம் அப்படிங்கும்போது சரி அதுக்கு நான் வரலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து அவருடைய குடும்பத்தாருடைய நண்பர்கள் எல்லாமே வந்து 2 வாகனங்களில் வருவதாக சொல்லியிருக்காரு. சரிங்க வரட்டும், ஓகே, இவ்வளோதோட வர வேண்டாம், அவர்களை அலைய வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் அவர் மறுபடியும் பிடிவாதமாக எப்படியாச்சும் வந்து பார்த்தாவணும்னு சொல்லி எப்படியோ ஒரு தடவை வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்கன்னு சொல்லிட்டேன். அன்று இரவு வந்து அவர் புறப்படுறாங்க. 2 கார்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே கிளம்பி வர்றதுக்காக அவங்க அதை பதிவு பண்ணுறாங்க. சரிங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 4-5 மணி இருக்கும், நானே ஃபோன் பண்ணி அவங்கள வர வேண்டாம் அப்படிங்கிறேன். இல்லை சார், நாங்கள் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டோம், கிளம்பி காலை நைட்டு கிளம்பி காலை விடியறதுக்குள்ளே வந்துடுவோம் சார் அப்படின்னு இருக்கிறாரு. நான் வலுக்கட்டாயமாக ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் வர வேண்டாம், நான் வந்து உங்கள் ஊரில் இந்த பகுதி வரும்போது உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு எனக்கு தெரியலை. எப்படி அவர் இப்போ அந்த வரணும் முடிவு பண்ணிட்டாங்க, ஆனால் நான் அவ என் மனசுக்குள்ள ஒரு படப்படப்போ இல்லை அவங்க வரும்போது அவங்க சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இந்த சகுனங்கள் நிமித்தங்கள் எதுவுமே சரியில்லாமல் இருந்துச்சு. அது என்னால் முன்னர் முடிச்சு நான் இது அவங்ககிட்ட சொல்ல முடியலை. இது இவ்வளோ தூரம் கார் பயணங்கும் போது ஏதோ ஒரு நிகழ்வு வந்து, ஏன்னா அந்த சகுனம் வந்து மிக முக்கியம் இல்லை. நம்ம பார்க்கும்போது பேசும்போது ஒரு ஒலி சவுண்டு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையை வந்து உணர வைக்கும். அவருக்கு வருத்தம், என்ன சார் நீங்கள் வர சொல்லிட்டு வர வேண்டாங்கிறீங்க அப்படின்னு. வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, நான் இப்போ தயவுசெய்து உங்களை சந்திக்கிற மாதிரி இல்லை, கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கு பிறகு பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டாருங்கிறத விட ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னைகிட்ட சொல்லி நான் அதாவது அந்த சகுனங்கள் அவருடைய வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிற மாதிரியான நிகழ்வுகளை எனக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு விஷயத்த தோன்றிக்கிட்டே இருக்குது, அதை நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. பாருங்கள், அவர்கிட்ட சொன்ன தயவுசெய்து வந்து வரவே வேண்டான்னு சொன்னதில் அவர் வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. நடந்ததுக்கு பிறகு பார்க்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது வேறு, நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் சொல்லி அதை வந்து அந்த இடத்துல வந்து நான் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் அதைட்டு நான் சொன்னேன். அவர் அவங்க உணரவில்லை, அவங்க அந்த இடத்துல உணரவே இல்லை, அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நான் அதை பதிவு பண்ணியிருந்தேன். அவர் அப்புறம் அதுக்கு பிறகு ஃபோன்லேயே வந்து தொடர்பு கொண்டாருன்னு வச்சுங்களேன். இதை ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இந்த காலகட்டங்கள் யோகத்தையும் கொடுக்கும் அவயோகத்தையும் கொடுக்கும். இந்த கால இவர் அவர் அவருடைய ஜாதகம் என்னிட்டு இருக்குது, அவனுடைய குடும்ப ஜாதகம் எனக்கு அனுப்பியிருந்தார். நான் அதில் பார்த்துட்டு அந்த வரக்கூடிய நாளும் நான் அதன் பிறகுதான் எடுத்து பார்க்குறேன். என்ன வரக்கூடிய நாள் அவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்போ வந்து அவர் ரொம்ப அவர் உணர்ந்தாராங்கிறது அப்புறம், ஆனால் வந்து அவர் மனசுக்குள்ளே எப்படி எடுத்துக்கிட்டார்னு தெரியல. ஆனால் வந்து எனக்கு அதில் ஒரு திருப்தி என்ன அப்படின்னா, நம்ம இறைவன் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை, ஏன் அப்படின்னா அவருக்கு டைம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அப்போ அது வரும்போது ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து அவர் வர வேண்டான்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நிறைய நிகழ்வு நடக்குது. அதற்கு நம்ம வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நல்லதற்கும் கெட்டதற்கும் சகுனங்கள் நிமித்தங்கள் ஆருடங்கள் ஒரு மனிதனை வந்து மிக 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 முக்கியமாக இருக்கும்.
நான் எல்லா விஷயத்தையும் சகுனம் பார்க்குறது வந்து தவறான நிகழ்வு. ஆனால் ஒரு சில நிகழ்வுகளுக்கு உங்கள் மனசுக்குள்ளே மறுபடியும் மறுபடியும் பட்டுச்சு அப்படின்னா பாருங்கள், கண்டிப்பாக வந்து அது தவறாக தான் முடியும். அதட்டு ஒவ்வொரு பார்வையிலும் இருக்கக்கூடிய எண்ணோட்டங்கள் கரெக்டாக பார்க்கணும். சகுனங்களும் சரி, நம்மளுடைய நிமித்தங்களும் சரி. ஒருத்தர் திருமணத்துக்காக கேட்க வர்றார் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஒரு நல்ல மங்கள ஓசை ஒலிக்குது அப்படின்னா சந்தோஷம். அதேமாரி குழந்தை பேர் ஒருத்தர் வந்து கேட்குறாரு அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ வந்து நம்ம ஒரு பந்தக்கால் முகூர்த்தம் நடந்திருக்கோம், அந்த புகைப்படத்தை நம்ம பார்த்துருப்போம், அது ஒரு சந்தோஷம். ஒருத்தர் வந்து வெளிநாடு போகலாமான்னு கேட்டிருந்திருப்பார், நமக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் படம் இருந்திருக்கும் போகலான்னு சொல்லுவோம், அந்த ஃப்ளைட்டோட ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அந்த புகைப்படத்தில்னா நீங்கள் வெளிநாடு போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கக்கூடிய பொருள்களுக்கும் கேட்கக்கூடிய பொருள்களுக்கு கேட்கக்கூடிய நிகழ்வுகளையும் ஒப்பீடு பண்ண முன்னாலே நமக்கு வந்து சகனம் ஆறுடன் நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படும். ஒவ்வொரு நிகழ்வும் அப்படி தான், நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளைட்டு போட்டோ, ஃப்ளைட்டை வந்து என்ன பண்ணணும், இந்த பிளாஸ்டிக்கில் பொம்மையில் பிளாஸ்டிக்கில் ஃப்ளைட் இருக்குது அதை வாங்கி வைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிமே. ஃப்ளைட்டு தான் ஆஞ்சநேயர் சொல்வேன், இதை வந்து நிறைய நண்பர்கள் பயன்படுத்துகிறாங்கன்னா பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. அதில் ஒரு சந்தோஷம், அந்த காலத்தில் ஒரு பொருள் இன்னொரு பொருளை எடுத்துகிட்டு போனது நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னா ஸ்டே வந்து ஆஞ்சநேயர் தான். இப்போ நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது யாருன்னா ஃப்ளைட்டு தான். அப்போ வந்து நம்மளை எடுத்துகிட்டு தூக்கிட்டு போகிறது யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான், அதுக்காக ஃப்ளைட்டு போட்டோ வச்சுக்க சொன்னேன். நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இன்றைக்கி வந்து கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கேன். அவருடைய லக்கணம் வந்து மேஷ லக்கணத்தில் வருதுறாரு, இன்றைக்கி விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணம் செவ்வாய் வந்து பலமாக இருக்கா, லக்கணத்துக்கு ஆறக்கூடிய நாளில் இருக்கும்போது உடல்நிலை கவனமாக இருக்கணும். அதேமாரி 10 அதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கையில் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது, மிக மிக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். இந்த நட்சத்திர புள்ளி இந்த லக்கணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கேட்டு நட்சத்திரம் அட்டமாதிபதியோட நட்சத்திர புள்ளி போகுது, மெர்க்குரியை பொறுத்தளவு புதனை பொறுத்தளவுக்கு 3 இருக்குது. கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலம், கண்டிப்பாக மிக 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 இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். 2022-23 ஜூலை வரைக்கும் டைம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதான் இந்த விஷயம் சொல்கிறேன். கேட்டை 3 கேட்டை 4 முடியணும், அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் வந்து லக்கணம் வந்து தனுசு லக்கணம், மூல நட்சத்திரம் அதுதான் 11 கேது, குரு பலமாக இந்த லக்கணத்துக்கு லக்கணத்திலே இருக்குது ஒரு யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து 2023 ஜூலைக்கும் பிறகு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான காலம், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கும். உடல் ஆரோக்கியம், மூச்சு சுவாசம், இதே சம்மந்தப்பட்ட பகுதி, ஏன்னா 4 வீட்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னா மூச்சு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் வயிறு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுத்தும், கவனமாக பார்த்துங்க. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு யோகம் உண்டு. முருகப்பெருமானை வணங்குறது, முருகப்பெருமானோட சரணாகதி அடைகிறது, அந்த முருகப்பெருமான்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு வந்து சரணாகதி அடைகிறோமோ நம்ம வாழ்க்கை வந்து நம்மளுடைய வழி நடத்தக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு யோகம் உண்டு. இந்த ஜாதகத்தில் 2023 ஜூலைக்கு பிறகு வரக்கூடிய காலம் நல்லதொரு காலம். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.